கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நிறைவேறும் நீதி என்கிற தலைப்பின் கீழாக நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் கடைசியை பார்த்தீங்கன்னா 33 பாகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 34 பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். ஸோ கடைசியை பார்த்த அந்த 33 பாகத்தில் என்ன பார்த்துருந்தோன்னா சபையை குறித்த ஒரு காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. அப்போ சபை அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தான் சபை அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வச்சுருந்தாலும் சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சபை விசுவாசத்தின் மேலே கட்டப்படணுன்றது தான் நம்மளுக்கு புரிய வச்சார். எந்த விசுவாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துப்பட்டது விசுவாசத்துக்குள்ள கல் மாதிரி உறுதியாக இருக்கணுன்றது சொல்லி காமிச்சார். அப்படி யார் யாரெல்லாம் அழைக்கப்பட்டு வராங்களோ அவங்க வந்து ஒரு 3 நிலைமைகளுக்குள்ளாக அவங்க செல்ல வேண்டும்ன்றதை நம்மளுக்கு சொல்லி காமிச்சார். ஒன்று பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்ட நிலைமை, அதுலேருந்து அடுத்த ஒரு நிலைமைக்குள்ளாக போக வேண்டியிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைன்னு சொல்லி காமிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலேயே தங்களுடைய உண்மை நிலைமையை அவங்க நிரூபிக்கணுன்றதை என்ன பண்ணாருன்னா சொல்லி காமிச்சார்ன்றதை நம்ம புரிஞ்சு அதிகாரத்தில் 4 இஸ்ரேலுடைய 12 கோத்திரங்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் நம்முடைய ஆண்டருடைய விளக்கத்தின் அடிப்படையில் அந்த 12 கோத்திரங்கள் நம்முடைய ஆண்டருடைய விளக்கத்தின் அடிப்படையில் அந்த 12 கோத்திரங்கள் ஆதியாமத்தில் சொல்லப்பட்ட ஒரிஜினல் கூடிய யாக்கோபுடைய புத்திரர் அப்புறம் யோசேப்புடைய புத்திரர் அது கிடையாதுன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்ட அந்த 12 கோத்திரத்துக்கு என்ன ஒரு அர்த்தங்களில் ஆண்டர் உள்ளே வச்சிருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது வெளிப்படுத்தின விஷயத்தில் வரக்கூடிய பெயர்களை வெளியெடுத்தோம். அந்த பெயர்கள் ஒரிஜினலாக இடம்பெற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் இல்லையா. அப்போ ஆதியாகமத்துக்கும் வெளிப்படுத்தின விஷயத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி உள்ளே கண்டுபிடிக்கும் போது ஆதியாகமத்தில் இருக்கக்கூடிய தான் கோத்திரம் எங்க இல்லை, வெளிப்படுத்தின விஷயத்தில் வரக்கூடிய லிஸ்ட்ல அது இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ இதுல ஏதோ ஒரு உண்மையை அடக்கி வச்சிருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நீங்க வந்து கடந்து போன 4 கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் சரிங்களா. அப்படின்னா அந்த வெளிப்படுத்த விஷயத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு பேருக்குள்ளையும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். அதை எப்படி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்தாங்க இல்லையா, யாக்கோபுக்கு பிறந்தாங்க இல்லையா, யோசேப்புக்கு பிறந்தாங்க இல்லையா, அவங்க எப்படி பிறந்தாங்களோ அப்படியே அவங்க பேர்கள் வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு என்ன உதாரணம் பார்த்தோம், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பென்னியமின் பிறக்கும்போது ஒரு மிகப்பெரிய துன்ப காலத்தில் தான் அவர் பிறந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா பென்னியமின்னா துன்பத்தின் மகன்ற பேர் அங்கே கொடுக்கப்பட்டுச்சுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அந்த மாதிரி அந்த 12 ஒவ்வொரு அர்த்தங்களும் உள்ளே இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த அர்த்தத்துக்கும் 144 என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 144 ஆகக்கூடியவங்களுடைய உண்மை நிலைமையை குறித்து அதுக்குள்ளே வச்சுருந்தார். அப்படின்னா ஒவ்வொரு பேருக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ கடந்த பாகத்தில் கவனிக்கும் போது ஒரு 6 முக்கியமான ஒரு குணாதிசயங்களில் ஒரு உண்மை நிலைமையை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன பார்த்தோம், ரூபன் பார்த்தோம், சிமியோன் பார்த்தோம், லேவி பார்த்தோம், யூதா பார்த்தோம், செபுலோன் பார்த்தோம், இசக்கார் பார்த்தோம், 6 பேர் பார்த்தோம் இல்லையா. அந்த ஒவ்வொரு பேருக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்மைகள் உள்ளே இருந்துச்சுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம், ரூபன் அப்படின்னா பார்த்தல், சிமியோன் அப்படின்னா கேட்டல், லேவி அப்படின்னா சேருதல், யூதா அப்படின்னா துதித்தல், செபுலோன் அப்படின்னா வாசஸ்தலம், இசக்கர் அப்படின்னா பலன் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்படின்னா இந்த ஒவ்வொரு கேரக்டர் பாருங்க, வெளிப்படுத்து பாருங்க அதிலிருந்து என்ன கேரக்டர். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரமாக மாறக்கூடிய பிள்ளைகள் வெளிப்படுத்தி நிரூபிக்க வேண்டிய உண்மை நிலைமைகள் எல்லாமே என்ன உண்மை நிலைமைகள், முதல்ல பார்க்கணும் அப்படி சொல்லி பார்த்தோம் இல்லையா. எப்படின்னா பிலிப்பு வந்து யாரை பார்த்தாரு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்த்தார். நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட இவர் தான் சொல்லி பார்த்து நாத்தானியல்கிட்ட போய் சொன்னார் இல்லையா. அப்போ முதல்ல நாம் நிரூபிக்க வேண்டிய உண்மை நிலைமை என்னென்னா நம்ம நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக வசனங்களை பார்த்தோம் இல்லையா. அப்படி பார்த்து முடித்த உடனே கேட்கணும், என்ன கேட்கணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், பெரியா பட்டணத்தார் வந்து கேட்டாங்க இல்லையா. தெசலோனிக்க பட்டணத்தை விட பெரியா பட்டணத்தார் நற்குலசானியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க அப்படி சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்படின்னா நம்ம பார்க்குறோம் முதல் குணலட்சணம், அதில் உண்மையை நிரூபிக்கிறோம். ரெண்டாவது கேட்குறோம், அதில் உண்மையை நிரூபிக்கிறோம். இப்படி பண்ணிட்டோன்னா 3 சேரணும்.
எங்க சேரணும்? தேவன்கிட்ட சேரணும்னு சொல்லி யாக்கோபுல படிச்சோம் இல்லையா? நான் இருக்கா நான் படிக்கலாமா? யாக்கோபு 4:8. யாக்கோபு 4:8. தேவனிடத்தில் சேருங்கள். அப்ப தேவன்கிட்ட சேரவங்க அவர் இருக்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கணுன்றதையும் என்ன பண்ணணும்? நம்ம எபிரேயர்ல படிச்சோம் இல்லையா? எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பாத்தீங்களா? சோ இப்படி என்ன பண்ணணும்? இந்த ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்து என்ன பார்த்தோம்? துதித்தல். அப்போ முதல்ல பார்க்குறோம், கேட்குறோம், சேர்றோம், துதிக்கிறோம். அடிச்சு பார்க்குறோம் இல்லையா? அப்போ துதிக்கிறது என்ன அர்த்தம்? ரொம்ப கிளியரான வசனங்களில் நம்முடைய ஆண்டவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார் இல்லையா? படிக்கலாம் பாருங்க, எபிரேயரில் 13:15. எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, பார்த்தீங்களா? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலின்னு சொல்லி காமிச்சார். அப்படின்னா இந்த இடத்துல உள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய உண்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறுமனே வாயில வந்து சோஸ்திரமாண்டவரே சோஸ்திரமாண்டேன்னு சொல்றது அல்லன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா அவரை சோஸ்திர பலினா அவரை பிரைஸ் பண்றது எப்படி பண்ணணும்? 1 யோவான் 3:18. 1 யோவான் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பாத்தீங்களா? அப்ப கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அப்படின்னா துதிக்கிறது என்ன அர்த்தம்னா, நம்முடைய அப்பா பிதா பரலோகத்தில் இருக்காரு இல்லையா, அவர் என்ன விரும்புறாரோ அதை வாழ்க்கையில கிரியில காமிக்கும் போதுதான் அவர் மகிமைப்படுவார். அதுதான் பாத்தீங்கன்னா சோத்திர பலின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரி பாக்குறோம் இல்லையா? அப்போ நம்ம துதிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்? அப்படின்னா வாசஸ்தலம், அவர் நம்ம கிட்ட வந்து வாசம் பண்ணுவாரு. படிச்சோம் இல்லையா? என்னைக்கு நம்ம கிரியையில் அதிகமாக தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ அவங்க வந்து நம்ம கிட்ட வாசம் பண்ணுவாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? பாருங்க, யோவான் 14:23. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். பாத்தீங்களா? அவனோடு வாசம் பண்ணுவோம்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்படி பிதாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்ம கிட்ட வந்து வாசம் பண்ணும்போது நமக்கு அதிகமான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். என்ன பலன் பாருங்க, யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாத்தீங்களா? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. அப்படின்னா முதற் பலன்கள் சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம கொடுக்குறான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை வாங்கினவங்க தங்களுடைய உண்மை நிலைமையை நிரூபிக்கணுன்றதையும் நம்ம அந்த பாடத்திலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரி பார்க்கணும் இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு 6 முக்கியமான ஒரு குணாதிசயங்களை ஒரு கேரக்டரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதுல தங்களுடைய உண்மையை நிரூபிக்கணுன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போ 6 முடிஞ்சிருச்சு, இன்னும் 6 பேலன்ஸ் இருக்குது. அந்த 6 தான் இன்றைய நாள் என்ன பண்ண போறோம்னா நம்ம கவனிக்க போறோம் சரி பார்க்கணும் இல்லையா? அப்போ 6வது ஒரு பாயிண்ட் உள்ள போயிடலாமா? சரி, 6வது யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வந்து ஒரு பேர் இடம்பெற்றிருக்கின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்ப காத்து குறித்து நம்ம எங்க படிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 30:11. ஆதியாகமம் 30:11. அப்பொழுது லேயா ஏராளமா இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். பாத்தீங்களா? ஏராளமா இருக்குது என்று சொல்லி அவருக்கு காத் என்று பெயரிட்டாள். அப்படின்னா காத்துல என்ன அர்த்தம்னா ஏராளம். என்னைக்கு வந்து முதற் பலன்களாக மாறக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றுட்டோமோ அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஏராளமாக நம்ம கிட்ட பெருகணும். என்ன பெருகணும்னா கனி. என்ன கனி? ஆவியின் கனிகள் பெருகணுன்றதுதான் நம்முடைய ஆண்டர் விரும்புறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஆவியின் கனிகளை கொடுக்கறதுல நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கணுன்றதையும் சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்போ ஆவியின் கனிகள் என்னன்னு படிச்சுட்டு அடுத்த எக்ஸ்பிளேஷனுக்குள்ள நம்ம உள்ள கடந்து போகலாம். படிக்கலாம் பாருங்க, கலாத்தியர் 5:22 படிங்க. கலாத்தியர் 5:22 முதல், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் ஆவியின் கனிகள்.
அப்போ நம்ம அதிகமான டைம்ல இத குறித்து நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? அப்ப இந்த ஆவியின் கனிகளை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ காமிக்கிறாங்க அப்படின்னா அதுல உண்மை இருக்கணும். அப்போ இந்த கனிகளை எதுல காமிக்க முடியும் பாருங்க, எபேசியர்ல 5:9 எபேசியர் 5:9 ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். பாத்தீங்களா, ஆவியின் கனிகளை நம்ம குடுக்கறோம்னு சொன்னோம்னா அது எதிர விளங்கும் சரி பாத்தீங்கன்னா சகல நற்குணத்துல ஆல் குட் குவாலிட்டிஸ் கேரக்டர்ஸ் என்ன பண்ணோம்னா அந்த ஆவியின் கனிகள் விளங்குன்றதையும் நம்மளுக்கு புரிய வைக்கிறான்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்போ இந்த ஆவியின் கனிகளில் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம இப்போ கவனிக்க முடியாது. உதாரணத்துக்கு 2 பாயிண்ட் மட்டும் படிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா? அப்போ ஆவியின் கனிகளில் முதல்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்டும் 3 பாயிண்ட்டும் நம்ம படிக்கலாம் இல்லையா? அப்போ ஆவியின் கனிகளில் முதல்ல என்ன இருக்குது படிங்க. ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம். பார்த்தீங்களா, அப்போ அன்பையும் சமாதானத்தையும் என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம எப்படி உண்மையாக இருக்கணும் என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம கவனிக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பார்க்குறோம் சரிங்களா? அப்போது அன்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா எது அன்பு? அன்புன்ற ஒரு ஒரு விலை உயர்ந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா, ஒரு குணாதிசயம் பார்த்தீங்கன்னா அது கடல் மாதிரி, அதுக்குள்ளே போய் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த அன்பை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அன்புக்கு வந்து அடிப்படையாக ஒன்று இருக்குது, இந்த அடிப்படையில் தான் அன்பு ஃபுல்லாக அடுத்து நம்ம போக முடியும். இப்போ உலகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அநேகர் வந்து இந்த அன்பை குறித்து ஒரு தவறான எண்ணங்கள் அவங்களுக்கு அறியாமலே வச்சிட்ருக்கிறாங்க. நம்ம எதிரில் இருக்கிறவங்கள, பக்கத்தில் இருக்கிறவங்கள, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களா, உறவுக்காரர்களை, நம்மளுக்கு பிடிச்சவங்களை, அவங்களுக்கு உதவி செய்கிறதுலாம் அன்பு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா? இதெல்லாம் அன்பு இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் இதெல்லாம் அன்புடைய அடிப்படை கிடையாது. அப்போ இப்போ சொன்ன காரியங்களில் பரிபூர்ணமாக பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னா நாம் வந்து அன்புடைய அடிப்படைக்குள்ளே கடந்து போகணும். முதல்ல அது என்ன அன்போடு அடிப்படைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா படிக்கலாம் பாருங்க, 1 யோவான் 5:2-3 1 யோவான் 5:2 முதல், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். பார்த்தீங்களா, அன்புக்கு அடிப்படையான விஷயமே இதுதான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறோம் என்ன அர்த்தம்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்றோம். அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போதே சகோதரர் அன்பு கூறுன்றதை சொல்லி காமிச்சார். மறுபடியும் படிக்கலாமா? 1 யோவான் 5:2 முதல், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். பார்த்தீங்களா, அப்படின்னா அடிப்படையாக என்ன புரிவிச்சான்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது தான் அன்புன்றத முதல்ல நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறார். படிக்கலாமா மறுபடியும் பாருங்க, 2 யோவான்ல 6 2 யோவான் 6 நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. பாத்தீங்களா, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு அப்படி சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்ப இந்த அன்புக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா, அன்பு வந்து நம்ம வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அன்பை நாம எப்படியுமே யாருக்கிட்டுமே கத்துக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிபூர்ணமான தெய்வீகமான அன்பை நம்ம எப்படியுமே யாருக்கிட்டுமே கத்துக்க முடியாது. ஆனால் யார்கிட்ட மட்டும்தான் கற்றுக்க முடியுன்றத சொல்லி காமிச்சார்னா, யார் வந்து பரிபூர்ண அன்பை வெளிப்படுத்தினாங்க? பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினார். நமக்கு புரியல, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் அவருடைய குமாரன் வந்தான்றதை நமக்கு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? 2-3 மட்டும் படிக்கலாம் பாருங்க, 3:16 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாத்தீங்களா, அப்போ இந்த அன்புக்கு பார்த்தீங்கன்னா அடித்தளமே அஸ்திபாரமே நம்முடைய பிதாகிய தேவன்றதை சொல்லி காமிச்சார். அப்போ அந்த அன்பு புரியணுன்றதுக்காக தான் அவர் யார் அனுப்புனாரு, அவருடைய குமாரனை வந்து அனுப்பி காமிச்சாருன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா? இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க, 1 யோவான் 4:8-9 1 யோவான் 4:8 முதல், அன்பில்லாதவன் தேவனை அறியா, தேவன் அன்பாகவே இருக்கிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மே வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாத்தீங்களா, அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நாம இந்த அன்பை வந்து பரிபூர்ணமாக வெளிப்படுத்த முடியுன்றதையும் சொல்லி காமிச்சார். அப்ப இதுக்குள்ள நம்ம அதிகமா டிராவல் பண்ணா நம்மளுக்கு பாடம் வந்து வேற வகை ரூட்ல போயிடும் இல்லையா? அப்ப இன்னும் உங்களுக்கு புரியணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லலாம், அன்புன்றது யார் மேல நம்ம காமிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த தெய்வீகமான அன்பு அது வந்து என்னைக்குமே மாறக்கூடாது. அதனாலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அருமையான ஒரு பேரை கொடுத்தார் இல்லையா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொல்லி எபிரேயர் 13:8 சொல்லி காமிச்சார் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அவரை வந்து அவர் கூட இருந்த சீஷர்கள்
எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா நேசிச்சாங்க, அதிகமாக நேசிச்சாங்க. கூட இருக்கும்போது ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணாங்கன்னா விட்டுட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்துவோட நிலைமை நமக்கு கவனிக்கிறோம். அப்போ யூதாஸ் வந்து அவருக்கு துரோகம் பண்ணிட்டு கூட என்ன பண்ணாருன்னா அவர் போயிட்டார். பேதுரு வந்து மறுதளிச்சு என்ன பண்ணாருன்னா அவர் போயிட்டார் இல்லையா. பின்னாடி என்ன பண்ணாருன்னா பேதுருவை கூப்பிட்டார். பேதுரு கூப்பிட்டு என் ஆடுகளே மெய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாகன்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா முதல் முதல்ல பேதுருவை பார்க்கும்போது என்ன அன்பு வச்சுருந்தாரோ அந்த அன்பு இன்க்ரீஸ் ஆச்சே தவிர அன்பு என்ன ஆகலை, அன்பு குறையவில்லை. அதுதான் அன்பு. அப்போது அன்புன்றது என்றைக்குமே மாறக்கூடாது. அந்த பரிசுத்தமான பரிபூர்ணமான அன்பை காமிக்கின்றதா நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிச்சார். இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையிலையும் சபையாக மாறக்கூடியவங்க, கிறிஸ்துவுடைய சரீரமாக மாறக்கூடியவங்க உண்மையாக இருப்பாங்க, அன்பில் மாற்றமே காமிக்க மாட்டாங்கன்றத சொல்லி காமிச்சாரு. ஸோ அப்படிப்பட்ட தெய்வீகமான குணலட்சணம் இன்றைக்கு வரைக்கும் பரிபூர்ணமாக வெளிப்படாதனால தான் சபையுடைய நிறைவு இன்னைக்கு வரைக்கும் வரவில்லை. 144 நிறைவு இன்னைக்கு வரைக்கும் வரல. ஒருவேளை இந்த குணலட்சங்களில், இந்த குணாதிசயங்களில் ஆதிகால அப்போஸ்தலர் மாதிரி எல்லாருமே, ஆதிகால சீஷர்கள் மாதிரி எல்லாருமே கடந்து வந்த பாதையில் அநேக சீஷர்கள் வாழ்ந்திருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி உண்மை நிலைமை நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அப்போது இன்னமும் கொஞ்சம் வாய்ப்பு பெண்டிங் இருக்குது நம்ம கையில். அப்போ அந்த அழைப்புக்கு தான் இன்றைக்கி நம்ம அழைக்கப்பட்டிருக்கும். அப்போ நமக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உண்மையான அன்பை காமிக்கணுன்றது தான் சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? ஸோ இதோட போது நினைக்கிறேன் சமாதானத்தை குறித்து நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ டைம் ஆனதுனால அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்கள் என்ன பண்ணலாம்னா கடந்து போயிடலான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்போ ஏராளத்தை குறித்து நம்ம பார்த்தாச்சு. அப்போ ஏராளமான ஆவியின் கனிகள் நம்மக்கிட்ட பெருகணும். எப்போ பெருகணும்னா முதல் பலன்கள் ஆகக்கூடிய வாய்ப்பை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கனிகள் பெருகணுன்றதை நம்ம பார்த்தோம். புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து ஆசேர் ஆசீர்வாதத்தை குறித்து என்ன பண்ண போறோம்னா நம்ம படிக்க போறோன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 30:13. ஆதியாகமம் 30:13. அப்பொழுது லேயா, நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவளுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். பாத்தீங்களா? அப்போ ஆசேர் அப்படின்னா ஆசீர்வாதம் அப்படின்றது தான் சரியான வந்து ஒரு அர்த்தம்ன்றதை சொல்லி காமிக்கிறார். அப்ப நம்மளுக்கு எது எது ஆசீர்வாதம்? இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள வருது அப்படின்னா நம்ம அதிகமாக சந்தோஷப்படணும்ல. அப்போ அதை தானே விரும்புவாங்க எல்லாருமே, ஒரு ஆசீர்வாதத்தை. அப்போ நமக்கு எது ஆசீர்வாதம்? உலகத்துக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுது இல்லையா. ஆனால் ஒரு பரிபூர்ணமான பர்ஃபெக்டான ஆசீர்வாதம் எதுன்றத அப்போஸ் நாங்கள் பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 Corinthians 12:10 படிங்க. 2 Corinthians 12:10 அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போது பலமுள்ளவனாக இருக்கிறேன், ஆகையா கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பாத்தீங்களா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் பாத்தீங்கன்னா எதுல அதிகமா பிரியப்படுகிறார், எதுல விருப்பப்படுறான்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து நிமித்தமாக வரக்கூடிய அந்த பாடுகள், உபத்திரவங்கள், இடுக்கண்கள், அதுதான் அவருக்கு வந்து அதிகமான ஆசீர்வாதம்ன்றதை என்ன பண்றாருன்னா நமக்கு புரிய வைக்கிறார். அப்படி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய உணவுகளோ இல்லை உடைகளோ இல்லை பணங்களோ இல்லை செல்வங்களோ அது நிரந்தரமானதே கிடையாது. அப்படின்னா கிறிஸ்துவோடைய அன்பு மட்டும்தான் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம்ன்றது என்ன பண்ணிருக்காருன்னா நமக்கு புரிய வைக்கிறார் இந்த இடத்துல. இன்னொரு வசனம் படிக்கலாமா? Romans 8:36. Romans 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுளமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு குருகளாலே முற்றிலும் ஜெயமுள்ளவர்களாக இருக்கிறோமே. பாத்தீங்களா? அப்போ கிறிஸ்துவனுடைய அன்பு தான் நமக்கு அளவற்ற ஐஸ்வர்யன்றது அப்படிங்கிறாருன்னா சொல்லி காமிச்சிருக்கான்றதை புரிஞ்சிக்கூடாது சரிங்களா. அப்போ கிறிஸ்துவனுடைய அன்பு தான் நமக்கு அளவற்ற ஐஸ்வர்யம் என்பதை நமக்கு சொல்லி காமிச்சிருக்காரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றதை இங்க விரும்புறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க. 2 Corinthians 8:9. 2 Corinthians 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பாத்தீங்களா? அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அன்பு, அவருடைய கிருபை, இரக்கங்கள் தான் நம்ம இன்னைக்கு அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய விஷயங்கள்ன்றதை சொல்லி காமிச்சிருக்காரு. இதை குறிச்சுக்கிட்ட பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் ரொம்ப அருமையான வசனத்தை நம்மளுக்கு பேசியிருக்காரு. அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் பார்த்தீங்கன்னா ஆண்டவுடைய உண்மையான சத்தியங்கள்ன்றதை நமக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ நாங்க பவுல் விரும்பின மாதிரி படிக்கலாமா? நீதிமொழிகள் 4:5 முதல் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும், ஞானமே முக்கிய
தைரியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் நீ அதை மேன்மைப்படுத்து அது உன்னை மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும் பாத்தீங்களா அப்போ ஆசீர்வாதம்ன்றது பாத்தீங்கன்னா கிறிஸ்து நிமித்தமா வரக்கூடிய உபத்திரவங்கள் பாடுகள் எடுக்கணும்னு ஆசீர்வாதம் அதே நேரத்துல அவருடைய சத்தியங்களை சம்பாதிக்க வேண்டியதுதான் நமக்கு மிகப்பெரிய வந்து ஆதாயம்ன்றதை சொல்லி காமிச்சிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால்தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம்ன்றதையும் நம்மளுக்கு புரிய வச்சான்னு சொல்லி பாக்குறோம் புரிஞ்சுங்களா அப்ப அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன பண்ணலாம்னா நம்ம கடந்து போகலாம்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா நப்தலி அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் பாருங்க ஆதியாகமம் 30:8 ஆதியாகமம் 30:8 அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார் பாத்தீங்களா அப்ப நப்தலி அப்படின்னா போராட்டம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு உண்மை என்ன பண்றாருன்னா அந்த பெயர்ல இருந்து நமக்கு காமிக்கிறார் இல்லையா அப்போ சபையா மாறக்கூடிய பிள்ளைகள் இந்த போராட்டத்துல தங்களை வந்து உள்ள நிறுத்தி உண்மை நிலைமை காமிக்கின்றது என்ன பண்ணிருக்காருன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கலான்றதை புரிஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை போராடணும் படிக்கலாம் பாருங்க 2 தீமோத்தேயுல 4:7 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் பாத்தீங்களா நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னா இந்த போராட்டத்துல போராடுறவங்க நல்ல போராட்டத்தை குட் ஃபைட் பண்ணணும் சாதாரணமா நானும் கிறிஸ்துவனாக ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடக்கூடாது ஒரு நல்ல ஒரு போராட்டத்தை போறணும்னு சொல்லி காமிக்கிறாரு ஏன்னா அப்ப நமக்கு யார் கூட போராட்டம் சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க எபேசியர் 6:16 படிங்க எபேசியர் 6:11 முதல் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தழித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு பாத்தீங்களா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக சபையாக மாறக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்குதுன்றதை நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறார் அந்த போராட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு உண்மையை நிரூபிக்கணுன்றதை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இங்கே சொல்லி காமிக்கிறான்றதை புரிஞ்சுக்கலாம் இதை குறித்து பார்த்தீங்கன்னா இன்னும் அருமையான வசனத்தில் நம்மளுக்கு சுட்டி காமிக்கிறார் அதை படிக்கலாம் 2 தீமோத்தேயுல 2:3 2 தீமோத்தேயு 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி பார்த்தீங்களா நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு போர் சேவகனாய் தீங்கை அனுபவின்னு சொல்லி காமிக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி அநேக போராட்டம் நம்ம லைஃப்பில் வரும் அந்த போராட்டத்தில் நம்ம உண்மையாக இருந்து ஓடி ஜெயிக்கின்றதான் நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறான்றதை புரிஞ்சுக்கலாம் இது ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளேஷன் நம்ம உள்ள கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் புரியறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன மாதிரி வந்து ஒரு அடையாளப்படுத்தி காமிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு போர் சேகவனாய் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் ஒரு குட் சோல்ஜர்னு சொல்லி காமிக்கிறார் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சோல்ஜருக்கு என்ன ஒரு அடையாளம் இருக்கும் அப்போ சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அடையாளம் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு குட் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க சிந்தனையில் அவர் எதுவுமே இருக்காது அவங்க கமாண்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சிந்தனை இருக்குமே தவிர அவர் எந்த சிந்தனையும் இருக்காதுன்னு சொல்லி காமிக்கிறார் அதனால தான் நமக்குள்ளே எந்த சிந்தனை இருக்கணுமா பாருங்க பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு போர் வீரன் ஒரு போர் முனையிலிருந்து யுத்தம் பண்ணும் போது அவர் கையில் ஆயுதங்கள் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு நாம போராடும் போது நம்ம கையிலும் ஆயுதங்கள் இருக்கும் அந்த ஆயுதத்தை வச்சுட்டு கமாண்டர் என்ன சொல்றாரோ அவருடைய சிந்தனையை உள்ள வச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறார் அப்ப இதுவே உண்மையிலே இருக்கக்கூடிய உலக பிரகாரம் இருக்கக்கூடிய ஒரு போர் வீரன் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இல்லையா அப்ப போர் வீரன் வந்து யுத்த காலத்தில் நிக்கிறாரு கையில ஆதம் வச்சுட்டு இருக்காரு அப்படி நோக்கம் என்ன கமாண்டர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு எதிரி அந்த படைகளை அந்த வீரர்களை சாகடிக்க வேண்டியதுதான் இவருடைய வேலைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்ப அந்த டைம்ல அவருக்கு என்ன சிந்தனை இருக்காது தன்னை குடும்பத்தை பத்தியோ உறவுகளை பத்தியோ தொழிலை பத்தியோ வேற எந்த சிந்தனையும் அவர்கிட்ட இருக்காது அப்ப கமாண்டர் என்ன சொல்றாரோ அந்த சிந்தனை மட்டும்தான் உள்ள வச்சிருப்பான்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா ஒருவேளை இந்த நல்ல சோல்ஜருக்கு எதிர்க்கக்கூடிய சோல்ஜர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புல்லட் அடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன் நெஞ்சில் வந்து பட்டுரும் இல்லையா அவர் மறிக்க ஆரம்பிச்சிருவார் அப்போ அவர் தலை சாயும் போது அவருக்குள்ள என்ன சிந்தனை வரும் ஒரு நல்ல போர்ச்சவனுக்கு என்ன சிந்தனை வரும் என்ன சிந்தனை வரும்னா அவருடைய உறவுகளை பற்றின சிந்தனைகள் தான் முதல்ல முன்னாடி வரும் அப்போ அதில் எது முதல்ல வரும் அப்படின்னா இந்த பூமியில் முதல் என்னை அறிமுகப்படுத்தின என்னுடைய தாய் என் அம்மா
அவங்க கிட்ட இப்ப நான் பிரியணும்னு சொல்லக்கூடிய சிந்தனை உள்ள வரும் இல்ல. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூமியில நான் பேச பழகும் போது ஆன் சொல்லி நான் சொல்ல ஆரம்பிச்சேன், அது ஆ கிடையாதுப்பா அம்மான்னு சொல்லி என் கையை பிடிச்சி பழக்கி நடக்க கத்து கொடுத்த என் அப்பாவோட சிந்தனை உள்ள வரும் இல்லையா. அவரை விட்டு இப்ப நான் பிரிய போறேன்னு ஒரு சிந்தனை வரும் இல்லையா. அதுக்கப்புறமா நான் வளர்ந்து ஆளான உடனே எனக்கு அருமையான ஏற்ற துணையை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க, நல்ல ஒரு உறவு என் மனைவி. அவன் ரொம்ப வருஷமா நான் பார்க்கல, பொருட்களத்திலேயே என் வாழ்க்கையை செலவு பண்ணிட்டேன், இப்ப நான் அவங்களை விட்டு புரியணும். எல்லாத்துக்கு மேல பாத்தீங்கன்னா என்னுடைய ஜீவன்ல இருந்து உருவான ஜீவன் என்னுடைய எனக்கு முதல் பிறந்த குழந்தை, அந்த குழந்தைய நான் பிறந்தது இன்னும் பார்க்கல, பொருட்களத்தையே என் வாழ்க்கையை செலவு பண்ணிட்டேன், அந்த குழந்தையை கூட இப்ப நான் புரியணும் அப்படின்ற எல்லாருடைய சிந்தனைகளும் எல்லாருடைய நினைப்புகளும் எல்லாருடைய பிக்சர்ஸ் மைண்ட்ல ஓடும் இல்லையா, அந்த தலை மறந்துகளை போகிறதுக்கு முன்னாடி. ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்த நல்ல ஒரு போர்ச்சகனுக்கு இந்த மாதிரி மாம்சத்திற்குரிய எந்த சிந்தனை இருக்கக்கூடாது அப்படின்றதா நம்முடைய ஆண்டவர் சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா மாம்சத்தின் உறவுகளை நினைக்க வேண்டாமான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, முதலாவது தன்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு கிறிஸ்துக்குள்ள இணைஞ்சிருக்கணும்ன்றதா இன்னைக்கு நம்மட்டு சொல்லி காமிக்கிறாரு. அதனாலதான் நீயும் கிறிஸ்துக்குள்ளாக நல்ல போர்ச்சேகனாய் தீங்கு அனுபவின்னு சொல்லி காமிச்சார். இப்பேற்பட்ட நிலைமையில கூட உண்மையை காமிக்க முடியும்னா கட்டாயமா இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ண முடியும்னா ஆளுகை செய்ய முடியும்ன்றதையும் சொல்லி காமிச்சார். அவரோட கூட பாடலை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப இந்த ஒரு வாழ்க்கை சுலபமான வாழ்க்கை கிடையாது, ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையா பின்பற்றோம்னா நம்முடைய எல்லா பலகீனங்களையும் அவர் தாங்குறன்றதையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து உறுதிப்படுத்திருக்காரு. பாருங்க எபிரேயர் 4:15. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவரா இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாத்தீங்களா சப் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இதை முடிச்சுட்டு அடுத்த முக்கியமான ஒரு கேரக்டர் என்ன பண்ணானா கடந்து போலான்னு சொல்லி பாக்கணும் இல்லையா. அப்படின்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பென்னியமின் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு கேரக்டர் ஒரு நேம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டர் கொடுத்திருக்காரு. அவ அந்த பென்னியமனை குறிச்சு படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 35:18 படிக்கும். ஆதியாகமம் 35:18 மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோரி என்று பெயரிட்டான், அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமின் என்று பெயரிட்டான். பாத்தீங்களா அப்ப பென்யமின்னா துன்பத்தின் மகன்றது அர்த்தம் இல்லையா. அப்படின்னா அடுத்து நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குணாதிசயம் பாத்தீங்கன்னா துன்பத்தை சகிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு மனநிலைமை ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட இருக்கணும்ன்றதையும் சொல்லி காமிக்கிறார் இல்லையா. அப்படின்னா இந்த பூமியிலிருந்து நம்ம எங்க அழைக்கப்பட்டிருக்கோம், பரலோக ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம எப்படிதான் போக முடியும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு அநேகருடைய எண்ணங்கள் அறியாமையினால தவறா இருக்குது, அறியாமையினால மட்டும்தான் நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா எப்படி போக முடியும், என்ன ரூட்டு பாருங்க. அப்போஸ்தலர் 14:22 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாத்தீங்களா நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 பேதுருல 1:6 தெளிவுபடுத்துறார் பேதுரு. 1 பேதுரு 1:6 இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா, இப்பொழுது கொஞ்ச நாளும் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாத்தீங்களா நம்ம கிட்ட நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான கேரக்டர் துன்பத்தை சகிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ன்றதை சொல்லி காமிக்கிறார். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின அந்த உண்மை நிலைமையை நாமளும் இந்த பூமியில வெளிப்படுத்த முடியும். அதனால துன்பப்பட வேண்டியது அவசியம். அழிந்து போகக்கூடிய பொண்ணே அக்னியால சோதிக்கப்படும் போது அதை விட உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பாடுகள் உபத்திரத்துல பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது இன்னொரு சின்ன ஒரு பாயிண்டை நம்ம கிட்ட நோட் பண்ணி கொடுக்குறார் நம்முடைய ஆண்டவர். அதை படிச்சிட்ட உள்ள வரலாம். என் பிரியமே
பார்வோனின் ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சுக்கு நான் உன்னை ஒப்பிடுகிறேன் சொல்லி காமிச்சார். அப்படின்னா இந்த பரிகளின் பவுஞ்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் படிச்சு பார்க்கும்போது ஸ்டீட் அப்படின்னு சொல்லியிருக்கும். அப்படின்னா அது வந்து ஒரு போர் குதிரை. தமிழில் வேறு வருஷம் படித்து பார்த்தீங்கன்னா பெண் குதிரைன்னு கூட போட்டிருக்கோம். அதில் பரின்னா பெண் குதிரைன்னு போட்டிருக்கோம் இல்லையா. அப்படின்னா பார்வோனுடைய ரதத்தில் நான்கு குதிரைகள், இன்னும் பெரிய கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு சேரிட் பார்த்தீங்கன்னா ஆறு குதிரை போட்டிருப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நாலு தான் இருக்கும் அதில். அப்போ நான்கு குதிரைகள் பார்வோனுடைய ரதத்தில் இருக்கும். அப்போ அந்த குதிரை அந்த சேரிட்டில் ரதத்தில் யார் இருப்பான்னா பார்வோன் இருப்பார் இல்லையா. அப்போ பார்வோன் வந்து யுத்தத்துக்கு போகும்போது இந்த குதிரைகள் இந்த பார்வோன் என்ன நினைக்கிறாரோ அதுக்கேற்றபடி செயல்படணும், ரொம்ப வேகமாக போகணும். அப்படின்னா குதிரைகிட்ட என்ன இருக்கணும், பார்வோனுடைய வெற்றி மட்டுமே குதிரையோட சிந்தனை இருக்கணும் இல்லையா. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறாருனா இப்படி ஒப்பிட்டு காமிக்கிறார். உன்னத பாட்டில் பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சிக்கு நான் உன்னை ஒப்பிட்டு காமிக்கிறேன் சொல்லி இங்கே சொல்லி காமிக்கிறார் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இந்த இடத்துல குதிரையை யாருக்கு ஒப்பிட்டு காமிக்கிறாருன்னா ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பிட்டு காமிக்கிறாரு. அப்போ பார்வோன் யாரு, பார்வோன் வந்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பிட்டு காமிக்கிறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா அழகாக புரிய வச்சிருவார். யோசேப்புடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிக்கிறோம் இல்லையா அதியாமத்தில். அப்போ யோசேப்பு வந்து யாருக்கு இல்லை ஒர்க் பண்ணாரு, பார்வோனுக்கு இல்லை. அப்போது யோசேப்பு வந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாகவும் பார்வோன் வந்து பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கான்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்போது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை விருப்பத்தை மட்டும்தான் நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக இந்த குதிரை மாதிரி ரொம்ப வேகமாக ஓடணும். அப்படி ஓடும்போது ஒரு குதிரை அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணலாம், ஒரு குதிரை வந்து அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. அந்த குதிரையை நாம் வந்து கழட்டி விட்டுட்டு போகிறது நல்லதா, இல்லை குதிரையை நம்ம தூக்கி சுமந்துட்டு ஓடுறது நல்லதா? குதிரையை தூக்கி சுமந்துட்டு ஓடணும் அப்படின்னா ஸ்பீடு கம்மியாயிடும். ஸ்பீடு கம்மியாச்சுன்னா ராஜாவின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடும் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், கழட்டி விட்டுடலாமா? கழட்டி விட முடியாது. அதனால என்ன சொன்னாருன்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. அப்படின்னா இதை குறித்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பாருங்க, கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பார்த்தீங்களா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்படின்னா அந்த குதிரையை என்ன பண்ண முடியாதுன்னா விட்டுட்டு போக முடியாது அடிப்பட்ட குதிரையை. அந்த குதிரையை என்ன பண்ணா நாம தூக்கிட்டு ஓடணும். அப்போ அதிகமான உபத்திரம் பாடுகளையும் சகிக்க வேண்டியிருக்கின்றதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க, 2 தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் 12 வசனம், 2 தீமோத்தேயு மூன்றாம் அதிகாரம் 12 வசனம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியே நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாத்தீங்களா, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படின்னா இந்த துன்பங்கள் உபத்திரங்கள் பாடுகள் அவமானங்கள் நமக்கு எங்கிருந்து வரும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிச்சுக்கோங்க இது எங்கேருந்து வரும். அப்போ நாளுக்கு நாள் ஆண்டவுடைய சத்தியத்துக்குள்ள பலப்படும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக துன்பங்கள் பாடுகள் கஷ்டங்கள் நஷ்டங்களை நம்ம தாங்க ஆரம்பிச்சிருவோம், சகிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் சத்தியம் தெரிந்து சத்தியத்துக்கூடே வாழும்போது சத்தியத்துக்கூட இருக்கக்கூடிய சகோதரர் மூலமாக அநேக உபத்திரங்கள் பாடுகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் வரும், அதை நம்மளால் சகிக்க முடியாது. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இதே தான், சொந்த சகோதரர் மூலமாக அநேக உபத்திரவங்கள் அவமானங்கள் சங்கடங்கள் வேதனைகள் வந்துச்சு, அவர் சகிச்சார். காரணம் என்னன்னா அவர் அந்த குதிரை மாதிரி அவங்களுடைய துன்பத்தையும் அவங்களுடைய பாடுகளையும் என்ன பண்ணார்னா ஏற்றுக்கொண்டார் சொல்லி அநேக வசனங்கள் ஏசையில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை இல்லையா. அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அநேக உபத்திரங்களையும் துன்பங்களையும் சகிக்கணும். சகிக்கும் போது அதுல உண்மையை நிரூபிக்கணும், அதுதான் முக்கியம். எவ்வளோ உண்மையாக இருக்குமோ அந்த அளவுக்கு சபைக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகன்றதையும் சொல்லி காமிக்கிறார் புரிஞ்சுங்களா. அப்போ அடுத்த ஒரு கேரக்டருக்குள்ள உள்ள போயிடலாமா, படிக்கலாம் பாருங்க, யோசேப்பை குறித்து படிக்கலாம். ஆதியாகமம் 30 அதிகாரம் 24 வசனம், ஆதியாகமம் 30 அதிகாரம் 24 வசனம், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். பார்த்தீங்களா, அப்ப யோசேப்புனா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டி சேர்த்தல் அப்படி சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒரு மீனிங்கை அந்த பேர்ல இருந்து நமக்கு கொடுத்து காமிக்கிறார். அப்ப மேலே சொல்லப்பட்ட எல்லா கேரக்டர்லையும் உண்மையா வாழும்போது ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய வேலைகளை செய்யணும். என்ன வேலையை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் அழைக்கும் போதே ஒரு அருமையான வேலையை கொடுத்தார். எல்லாரையும் கிறிஸ்துக்குள்ளாக கொண்டு வரணுன்றது தான் தேவன் அவர் கொடுத்த வேலைகள் இல்லையா. பாருங்க, கலாத்தியர் 1 அதிகாரம் 16 வசனம், கலாத்தியர் 1 அதிகாரம் 16 வசனம், தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த. பாத்தீங்களா, தம்முடைய குமாரனை புறஜாதிகளுக்குள்ள சுவிசேஷமா அறிவிக்கணுன்ற ஒரு வேலையை என்ற கொடுத்தாருன்னு சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றா இணையணுன்றது தான் தேவனுடைய ஒரு திட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா. பாருங்க,
பாருங்க எபேசியர் 3 அதிகாரம் 3 வசனம் 7 வசனம் எபேசியர் 3 அதிகாரம் 3 வசனம் அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்கு உள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார் பாத்தீங்களா அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும்ன்றது தான் தேவனுடைய விருப்பமா இருக்குது அப்ப எல்லாருமே இந்த அன்புக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள இணையணும்னா ஒரு மிகப்பெரிய வேலைகளை பொறுப்புகளை என்கிட்ட கொடுத்துருக்கான்றத அங்க சொல்லி காமிக்கிறார் பாருங்க 1 கொரிந்தியர்ல 9 அதிகாரம் 16 வசனம் 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்த வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது பாத்தீங்களா அது என் மேல் விழுந்த அந்த கடமை என்று சொல்லி காமிக்கிறார் இன்னொரு வசனம் படிக்கலாமா கொலோசியர் 1 அதிகாரம் 28 29 வசனங்கள் கொலோசியர் 1 அதிகாரம் 28 வசனம் முதல் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் பாத்தீங்களா இந்த கூட்டி சேர்க்கக்கூடிய வேலைகளை அப்போஸ்தலன் போல் ரொம்ப கிராண்டா பிரம்மாண்டமா செய்து காமிச்சாரு அது அவர் அநேக உபத்திரவங்களை பாடுகளை அவமானங்களை சகிச்சிருக்கான்றது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான் இல்லையா அப்படி சகிக்கும் போது அதுல உண்மையா இருந்திருக்காரு அப்போஸ்தலன் பவுல் வந்து இந்த மாதிரி அநேக சத்தியங்களை சொல்லி சபைகளை உருவாக்கி அநேகரை கிறிஸ்துக்களை கொண்டு வரும்போது எல்லாருமே அவரை வெறுத்தாங்க அப்படி வெறுக்கும் போது கூட அவர் உண்மையா என்ன பண்ணார்னா வாழ்ந்து காமிச்சார்ன்றத அநேக சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்குன்னு நல்லா தெரியும் இல்லையா அப்ப இதுதான் நம்ம மேல இருக்கக்கூடிய முக்கியமான கடமைன்றதையும் மறந்துடக்கூடாது பாக்குறோம் அப்ப இந்த கடமைகளை செய்யும் போதும் நம்ம உண்மையா இருக்கணும்ன்றதையும் நம்முடைய ஆண்டு விரும்புறான்றதை மறந்துடக்கூடாது ஸோ இப்பேற்பட்ட அந்த குணாதிசயங்கள் பூர்ணப்படாதனால தான் இன்னமும் சபை வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது அப்ப நமக்கு அதுல ஒரு பங்கு கொடுத்திருக்காரு அதை பெற்றுக்கொண்ட நாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கணும்ன்றத சொல்லிட்டாரு உண்மையா இருந்து வாழ்ந்தோம்னா கட்டாயமா சபையாக மாற முடியுன்றதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லைன்றதையும் புரிவிக்கிறார் இல்லையா அப்ப கடைசியா இன்னும் ஒரே ஒரு கேரக்டர் நம்ம கிட்ட பெண்டிங் இருக்குது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனாசே அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பாக்குறோம் படிக்கலாமா ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனம் ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனம் யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் பாத்தீங்களா அப்ப மனாசே அப்படின்னா மறத்தல் அப்படி சொல்லக்கூடிய அர்த்தம்ன்றத டைரக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லி பாக்கணும் இல்லையா அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக அவருடைய சரீரமாக மாறக்கூடிய பிள்ளைகள் என்ன மாதிரி உண்மை நிலைமை காமிக்கணும்னு சொல்லி இங்கே காமிச்சாரு இவ்வளோ கேரக்டருக்குள்ளேயும் நம்ம வளரும் போது உண்மையை காமிக்கும் போது நாம் கடைசி என்ன காமிக்கணும்னா மறக்கணும் எதை மறக்கணும் எதை மறக்கணும் ஒருத்தர் வந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்டார் ஆண்டவரே நான் வந்து உண்மையை அவங்களை பின்பற்றி வர ஆசைப்பட்றேன் பரலோகத்துக்கு போன ஆசைப்படுறேன்னு சொல்லி நல்லா பேசினார் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான் அப்போ என்ன சொன்னார்னா நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குதோ நீ எல்லாம் கை கொள்ளப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா அப்போ அவர் என்ன சொன்னார்னா எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவரேன்னு சொன்னார் அப்போ உனக்கு இருக்கக்கூடிய இந்த ஆஸ்திகளை நீ வித்துருப்பா வித்துட்டு மற்றவங்க கொடுத்துருப்பான்னு சொன்னார் அது அவரால் என்ன பண்ண முடியும்னா விட முடியல இது ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளேஷன் இல்லையா ஆனால் இதெல்லாம் சரியாக புரிந்து கொள்ளும்படியாக அப்போஸ்தலன் பவுல் நமக்கு முன்னாடி வைக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படித்தவர் அவருடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆனால் கிறிஸ்துவை என்னைக்கு தெரிந்து கொண்டாரோ அவருக்காக சகலத்தை என்ன பண்ணார்னா விட்டுட்டான்றதை சொல்லி காமிக்கிறார் பாருங்க பிலிப்பியர் 3 அதிகாரம் 8 வசனம் 11 வசனம் பிலிப்பியர் 3 அதிகாரம் 8 வசனம் அது மாத்திரமல்ல என் கர்த்தராக கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் பாத்தீங்களா எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் 11 வசனம் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன் பாத்தீங்களா இந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் குப்பை அது எல்லாத்தையும் நான் மறந்துடுறேன் விட்டுறேன் காரணம் என்னன்னா கிறிஸ்துவுக்காக நான் விட்டு விடுகிறேன் காரணம் என்னன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி காமிச்சார் அப்ப இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவை உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தா அப்போஸ்தலன் பவுல் அப்படி உண்மையா நேசிக்கிறவங்களால் மட்டும்தான் எல்லாத்தையும் விட்டு வெளியில் வர முடியும் அதனால நான் ஒன்னே ஒன்று செய்யறேன் உங்களுக்காக கிறிஸ்துக்காக செய்யறன்றத பவுல் நம்ம சொல்லி காமிக்கிறார் படிக்கலாமா அதுல பிலிப்பியர் 3 அதிகாரம் 13 பிலிப்பியர் 3 அதிகாரம் 13 வசனம் சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின்
பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் பாத்தீங்களா பின்னாடி இருக்க எல்லா காரியங்களையும் மறந்துட்டு லக்கை நோக்கி தொடர்கிறேன் சொல்லி காமிச்சார் அதனால தான் நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்லி காமிச்சாரு பாருங்க ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம் ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை பாத்தீங்களா அப்படின்னா நம்மளை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணுன்றதா அப்போஸ்தலன் பவுல் சொல்லி காமிக்கிறாரு அப்ப ஜீவ பலின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய ஜீவனுக்குரிய எல்லா காரியங்களையும் நம்முடைய பிதாகிய தேவனுக்காக விட்டு கொடுக்கணுன்றதா நம்முடைய ஆண்டவர் வந்து சொல்லி கொடுத்திருக்காரு அப்போஸ்தலன் பவுலுக்கு அதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதை நம்முடைய அடையசுக்கு தெளிவா வந்து அவருடைய மலை பிரசங்கத்துல பேசும்போதே அநேகர் புரிஞ்சிக்கல புரிஞ்சிக்காம என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த உபதேசம் கடினமானது இதை யார் கேட்பாங்கன்னு சொல்லிட்டாங்க பாருங்க யோவான் 6:60 வசனம் ஒரு மிகப்பெரிய கிருபை எப்படிப்பட்ட கிருபை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை மட்டும் உன்னை விட்டு போகாது அப்ப அவ்வளோ பெரிய கிருபை காமிச்சு அவருக்காக உண்மையா வாழக்கூடிய பிள்ளைகளை அவர் உண்மையா காப்பாற்றுவார் காரணம் என்ன அழைத்தவர் உண்மை உள்ளவர்னு சொல்லி காமிச்சார் அப்ப மேலே சொல்லப்பட்ட அந்த 12 பெயர்களில் 12 விதமான குணலட்சணங்கள் மறைஞ்சிருக்குது அந்த குணாதிசயங்களை தெரிந்து கொண்ட நாம் அதுல உண்மையா வாழும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்துவ சரீரமாக இந்த வாழ்க்கை இந்த பூமியில முடிக்க முடியும் பரலோகத்தில் அவரோட உட்கார்ந்து ஆளுகை செய்ய முடியும்ன்றதையும் சொல்லி காமிச்சார் அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒருவேளை இந்த அழைப்புக்குள்ள வந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில வந்து உண்மையுள்ள நிலைமையில எல்லாத்தையும் கேள்விப்பட்டு ஒரு சில கேரக்டர் உள்ள காமிச்சு பூர்ணப்பட முடியல அப்படின்னா நம்மளை ஆண்டவர் கைவிட்டுருவாரா அதான் அடுத்த கேள்வி சொல்றது புரியுதா உங்களுக்கு இப்படிப்பட்ட எல்லா விதமான சத்தியங்களையும் தெரிந்து கொண்டு நம்முடைய உண்மை நிலைமையை நிரூபிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் ஆண்டருக்காக வாழ்னு ஆசைப்படுறோம் ஆனா முடியல பிராக்டிக்கலா செய்ய முடியல அப்ப செய்ய முடியல ஆண்டவர் நம்மளை கைவிட்டுருவாரா அடிச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் நம்ம கொடுக்குறாரு என்ன சொல்றான்னு சரி பார்த்தீங்கன்னா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் விருத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுன்னு சொல்லி சொல்லி காமிச்சார் இல்லையா அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவங்க இப்படிப்பட்ட எல்லா விதமான குணாதிசயங்களில் தெரிந்து கொண்டு உண்மையா இருப்பாங்க அப்படி உண்மையா இருப்பாங்க என்ன அர்த்தம்னா தங்களை வாலண்டரியா அர்ப்பணிப்பாங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட மகத்துவமான மேன்மையை புரிந்து கொண்டவர்கள் தங்களை வாலண்டரியா அர்ப்பணிப்பாங்க அது அப்போஸ்தலர் மாதிரி அப்படின்னா ஒருவேளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாலண்டரியா வலுக்கட்டாயமா மனப்பூர்வமா தங்களை அர்ப்பணிக்க முடியாதவங்ககிட்ட என்ன இருக்குன்னா எண்ணங்கள் இருதயங்கள் மட்டும் இருக்கணும் ஆனால் வாழ முடியாது சூழல் அந்த மாதிரி இருக்கும் மாம்ச பலகீனத்தை ஜெயிக்க முடியாம அவங்க வேதனைப்படுவாங்க ஆனால் எண்ணங்கள் கிறிஸ்துவ நோக்கி மட்டும்தான் இருக்கும் அப்ப இவங்க நிலைமை என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க வாலண்டரியா மனப்பூர்வமா கிறிஸ்துக்காக தங்களை ஒப்பு கொடுக்குறவங்க 1,45,000 ஆயிடுவாங்க கண்டிப்பா அப்போ வாலண்டரியா மனப்பூர்வமா வாழணுன்ற எண்ணங்கள் மட்டும் இருக்குது ஆனால் செய்ய முடியலன்ற ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா அவங்க நிலைமை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்கள ஆண்டு கைவிட போறது இல்லை ஆனால் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வாதத்துல வித்தியாசம் இருக்கும் அப்போ வாலண்டரியா ஒப்பு கொடுக்க முடியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்குது படிக்கலாமா பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 9 வசனம் இருந்து படிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 வசனம் முதல் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறித்தோள்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே என்ன அருமையான டிஃபரன்சியேஷன் பாருங்க வித்தியாசப்படுத்ததா பாருங்க ஒருவேளை நம்ம உண்மை நிலைமையை வாலண்டியா நிரூபிச்சு காமிச்சோம்னா சபையை அழைக்கப்பட்ட ஆண்டுடைய சரீரமான பிள்ளைகள் எங்க உட்கார்ந்துருப்பாங்க படிக்கலாமா வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வசனம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்து அருள் செய்வேன் பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதரர்களே ஜெயிக்கிறவங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சிங்காசனத்தை உட்கார்ந்துருப்பாங்க அப்ப இப்ப நம்ம வெளிப்படத்தில் 7:9 ஒரு குரூப் படிச்சோம் இல்லையா திரள் கூட்டம் சொல்லி வெள்ளை அங்கிகளை போட்டிருக்காங்க இல்லையா அவங்க எங்க இருக்கிறாங்க சிங்காசனத்திற்கு முன்பாக நிக்கிறாங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கல ஆனா இருக்கிற இடம் பரலோகம் தான் புரிஞ்சுங்களா அப்படின்னா இந்த வெள்ளை அங்கிகளை தரிச்சிருக்கவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா திரள் கூட்டம் சொல்லிட்டாரு அவங்க என்னைக்கு கிடையாது
சபைக்கு எண்ணிக்கை இருக்குது எவ்வளோ 144. திரள் கூட்டத்துக்கு பார்த்து எண்ணிக்கை கிடையாது, ஆனால் அவங்க திரளான கூட்டம். அவங்களை குறித்து அடுத்த ஸ்டெப்பை புரிஞ்சுக்கணும்னா சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் படிங்க, தொடர்ந்து படிங்க. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வெளிப்படுத்தும் விசேஷம் ஏழாம் அதிகாரம் 10 வசனம் முதல், அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலமும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கேருந்து வந்தார்கள் என்று கேட்டான். பாத்தீங்களா, நமக்கு வரக்கூடிய அதே சந்தேகம் தான். இந்த வெள்ளை அங்கி தரிச்சக்கூடிய மக்கள் யார், எங்கிருந்து வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவங்க யார் கிடையாதுன்னா சபை, கிறிஸ்துவோட சரீரம் கிடையாது. கிறிஸ்துவோட சரீரம் 144, அவங்க சிங்காசனத்தில் உட்காந்துருப்பாங்க, இவங்க முன்னாடி நிற்கிறாங்க. இதுதான் வித்தியாசம், நல்லா புரிஞ்சுக்கோங்க இல்லையா. அப்ப அவங்க யாருன்னு கேட்கும் போது படிங்க 14 வசனம், அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்று. அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டையான ரத்தத்திலே தோய்த்து வெறுத்தவர்கள். பாத்தீங்களா, இவங்க மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவங்க அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்துல, இன்னும் கொஞ்ச நாள் உலகம் முடிஞ்சிடும், முடிவு காலத்துல ஒரு மகா உபத்திர காலப்பதி வரப்போது, அந்த உபத்திரத்துக்குள்ள தள்ளி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக உண்மை நிலைமை நிரூபித்து வெளியே வந்தவங்க தான் இந்த திரளான கூட்டங்கள். அதனால தான் அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா, தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியாரனுடைய ரத்தத்தில் தோய்த்து எடுத்தவர்கள். அப்படின்னா மனப்பூர்வமாக தங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய காலப்பகுதியில் ஒப்புக் கொடுக்காம மகா உபத்திரத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு தங்களுடைய உண்மை நிலைமை நிரூபித்து வெளியே வந்தவங்க தான் இந்த திரளான கூட்டத்தார். ஆனால் அவங்க எங்கே நிற்கிறாங்க அப்படிங்க வெளிப்படுத்த விசேஷம் 7 அதிகாரம் 15 வசனம், ஆனபடியா இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக. பார்த்தீங்களா, அவங்க தங்களுடைய உண்மை நிலைமை நிரூபிச்சிருக்காங்க. எதில் மாட்டிக்கிட்டு, மகா உபத்திரத்தில் மாட்டிக்கிட்டு, மகா உபத்திரத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு உண்மை நிலைமை நிரூபிச்சு வந்திருக்கிறாங்க. வந்தவங்க பரலோகத்தில் தான் இருக்கிறாங்க, ஆனால் எங்கே இருக்கிறாங்க, சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறாங்க. புரிஞ்சுங்களா, அப்போ வாலண்டரியாக ஒப்பு கொடுத்தவங்களுக்கும் வாலண்டரியாக ஒப்பு கொடுக்க முடியலன்ற ஒரு குரூப்புக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். வாலண்டரினா மனப்பூர்வமாக கிறிஸ்துக்காக தன்னோட ஜீவனை விட்டு கொடுத்தாங்க இல்லையா. யார் மாதிரி, அப்போஸ்தலன் பவுல் மாதிரி. இன்னொரு வசனம் படிக்கலாமா தெளிவா அவங்கள பத்தி பாருங்க, அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 13 வசனம். அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 13 வசனம், அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா, இதுதான் மனப்பூர்வமா வாழ்றவங்களுடைய அடையாளங்கள். என் இயேசு கிறிஸ்துக்காக சகலத்தையும் நான் விட்டு கொடுத்து ஜீவனம் கொடுப்பேன்னு சொல்லி மனப்பூர்வமாக சொல்கிறாங்க. அப்படி மனப்பூர்வமாக வாழ்னுடைய எண்ணங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு கிரியில காமிக்க முடியாதவங்க தான் இந்த திரள் கூட்டத்தார். புரியுதுச்சார் பார்த்தீங்களா. அப்படின்னா மனப்பூர்வமாக வாழ்ந்து எங்கே இருக்கிறாங்க, சிங்காசனத்தை உட்காந்துக்கிறாங்க. மனப்பூர்வமாக வாழ முடியாதவங்க உபத்திரத்துக்குள்ளே தள்ளப்பட்டு உண்மையை நிரூபித்து வந்துட்டாங்க. அவங்களும் பரலோகத்தில் இருக்கிறாங்க, பட் ஆசீர்வாதங்களில் வித்தியாசம் இருக்குது. அவங்க முன்னாடி நிற்கிறாங்கன்றத இங்கே காமிச்சார். புரிஞ்சுங்களா, அப்போ அவங்களுடைய பெயர் திரள் கூட்டம். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சபை வாய்ப்புக்குள்ளே வந்த நமக்கு புரிய வைக்கூடிய முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுடைய சரீரமாக வாழ்வதற்கு மட்டுமே, மாறுவதற்கு மட்டுமே அழைப்பை தவிர திரள் கூட்டத்தாருக்கெலாம் அழைப்பு கிடையாது. ஒரு வேளை கிறிஸ்துவுடைய சரீரமாக அழைப்புக்குள்ள வந்தவங்க அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, திரள் கூட்டம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஆண்டோட கிருபை காமிக்கிறான்றதை இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்போ இன்னைக்கு நம்ம கிடைக்கப்பட்ட அழை பார்த்தீங்கன்னா சபை வாய்ப்பு. அந்த வாய்ப்புகளில் மூன்று முக்கியமான நிலைமைகளை நம்ம கடந்து வந்து உண்மை நிலைமை நிரூபித்து காமிக்கும் போது சபையாக மாற முடியும் தான் சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா, அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய உண்மை நிலைமை காமிச்சு சபையாக மாறுவதற்கு ஆண்டவர் தம்மை கிருபை செய்வாராக. அப்புறமா தொடர்ந்து இந்த காணொலி பாருங்கள், இன்னும் அநேக சத்தியங்கள் வர இருக்குது. ஆண்டோட கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. அமேன்.